ஹலோ, வணக்கம் சகோஸ். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்பெஷலான வீடியோ அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம சேனலில் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிட்டோம். என்ன நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோஸ்ட் அப்படின்னு சேனல் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸ்நாக்ஸ் டைம் தமிழ் அப்படின்னு ஒரு பேரில் தான் இத்தனை நாளாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதோட இன்ட்ரோஸ் வந்து நான் இப்போ போடுறேன். ஃபஸ்ட்டு அதை பாருங்கள். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் அரோஸ்டோட இன்ட்ரோவையும் நான் போடுறேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸகோஸ் நியூ லுக்கு, அதாவது இருந்தது எதுவும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது மீசன்ற பேரில், அது எடுத்துட்டேன். பிகாஸ் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அது வரப்போகுது, கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு முன்னாடி அரோஸ்டுன்ற பேர் ஏன் மாற்றினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் டைம் தமிழ் அப்படின்ற பேர் இருந்தது, ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் அந்த பேரோட அந்த பேரை நம்ம போய் யூடியூப்பில் சர்ச் பண்ணாலையோ இல்லை எதுலையாவது சர்ச் பண்ணாலையோ வந்து ஸ்நாக்ஸ் மட்டும்தான் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம சேனலை வந்து எடுத்து காமிக்கிறதுக்கு ஒரு இதுவே இல்லை. கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும், அதாவது ஸ்நாக்ஸ் டைம்ன்றது கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. பட் அதையும் வந்து நிறைய பேர் ஸ்நாக்ஸ் டைம்ன்ட்டு நிறைய சேனல் இருந்திருக்கு போல். பட் கொஞ்சம் யூனிக்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த அரோஸ்ட்ன்றது ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது ஏஃப் ஆர் அருண் அரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரோஸ்ட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட இதுக்கப்புறம் வந்து முக்கால்வாசி ரோஸ்ட் வீடியோஸாக தான் வரும். எதை வேணாலும் ரோஸ்ட் பண்ணுற மாதிரி வரலாம். ஸோ இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி அரோஸ்ட்ன்றது சும்மா யூனிக்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த பேரை நான் இப்போ மாற்றிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இன்ட்ரோ இப்போ போடுறேன். அதுக்கு முன்னாடி அரோஸ்ட் அப்படின்றது வந்து என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டும் நான் சொல்லியிருக்கேன். நேராக நேராக பேசி ரொம்ப ரண கொடூரமா இருக்க, கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டோம் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்குறேன். கமெண்ட் மட்டும்தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. அம்மா இவர் பேரு கப்பல் வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ரோஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் வந்து சேனலை வந்து க்ரேஸியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு மோட்டிவில் இருக்கேன். அதுக்காக ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த சம்திங் அதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸ்நாக்ஸ் டைம் தமிழ் அப்படின்னு பேர் இருக்கும்போது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதையும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். அதாவது எப்பயாவது தான் அதெல்லாமே வரும். ரோஸ்ட்டும் எப்பயாவது தான் வரும். எல்லாமே எல்லா வீடியோஸும் வந்து மிங்கிளாகி தான் வரும். இது தான் வரும், அது தான் வரும்ன்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போ வேணால் எது வேணால் வரலாம். ஸோ ஸ்டே டியூன்டு. மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வியூஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அரோஸ்ட் அப்படின்ற பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இது தான் பேர். இதுக்கப்புறம் நான் மாற்றவும் போகிறதில்ல. ஸோ தேங்க்யூ சகோஸ், கீப் சப்போர்ட் மீ, பாய். சப்ஸ்கிரைபர்ஸ் கிடப்பாங்கல்ல, போயிட போகிறாங்க. இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு ஷேர் பண்ண சொன்னேன். ஆமாம், இந்த வீடியோவில் என்ன இருக்குதுன்னு ஷேர் பண்ணோம் நாங்கள். பட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.